ശ്രീവാരി കല്യാണ ഉത്സവം. అంతర్జాలంలో పేర్లు నమోదు చేయించుకున్నటువంటి గృహస్థులు వారి వారి నిత్య కార్యక్రమాలు పూర్తయిన తర్వాత ఈ స్వామివారి సంకల్పాన్ని ఈ ప్రత్యక్ష మాధ్యమంగా వీక్షిస్తూ ఈ యొక్క సంకల్పాన్ని తిరిగి చెప్పుకోవాల్సిందిగా కోరు. ஓம் நமோ நாராயணாய. மான் கொண்ட தோல் மார்பில் மாடியாய் மாவலி மண் தாள் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் திருநறையூர் திவ்ய சேத்திரத்தில் எழுந்தருள் இருக்கும் எம்பெருமானிடம் திருவேங்கடத்து மலையப்பனை கண்டதாக ஸ்ரீனிவாசஸ்வாமி கருணா கருணா கடாட்ச கடாட்ச வீக்ஷண வீக்ஷண பரிபூர்ண பரிபூர்ண சித்யர்த்தம் சித்யர்த்தம் லோகக்ஷேமார்த்தம் லோகக்ஷேமார்த்தம் கல்யாணோத்சவம் கல்யாணோ மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் மாவலி மண் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் திருநறையூர் திவ்ய சேத்திரத்தில் எழுந்தருள் இருக்கும் எம்பெருமானிடம் திருவேங்கடத்து மலையப்பனை கண்டதாக பாசுரமிட்டிருக்கிறார். அந்த மலையப்ப சுவாமிக்கு அவருடைய உபைநாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்களுடன் நடைபெறுகின்ற நித்திய கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு எம்பெருமானின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி கே லட்சுமி கிருஷ்ணசுவாமி.
பக்தர்களே, திருக்கல்யாண மகோத்சவத்தின் ஆரம்பத்தில் சங்கல்பம் நடைபெற்றது. இன்றைய திருக்கல்யாணத்தை ஆன்லைன் மூலம் பதிவு செய்த பக்தர்கள் அனைவரும் இந்த சங்கல்பத்தை செய்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறோம். அடுத்து முதன் முதலாக செய்ய வேண்டிய சேனாநாயகரான ஸ்ரீ விஸ்வக்சேரரின் ஆராதனத்தையும் சுத்தி புண்ணியாக வாசன கைங்கரியத்தையும் இப்போது அர்ச்சக சுவாமிகள் செய்ய உள்ளார். குரு பரம்பரையில் ஸ்ரீமன் நாராயணன் பெரிய பிராட்டிக்கு போதிக்க பெரிய பிராட்டி விஸ்வக்சேனருக்கு போதித்து அதன் பின்பு பரம்பரை தொடர்கிறது. ஆகவே ஆழ்வார்கள் அனைவரும் விஸ்வக்சேனரின் சிஷ்யர்கள். சுக்லாம்பரம் விஷ்ணு ரிஷவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னா பிரசாந்தே யஸ்யத்ரதோத்ராஜ்யா பார்ஷஜா பரிஷதம் விக்னம் நிக்னம் சதம் விஸ்வக்சேனம் சமாஸ்ரியே இதம் பிரம்ம புனிமஹே பிரம்மா புனாது பிராணாயாம் ஓம் பூ ஓம் புவஹ ஓகும் சுவ ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்யம் ஓம் தத்சவித்ருவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ பிரச்சோதயாதி ஓமாஜோதிரஸ்வாமிருதம் பிரம்ம பூர்போஸ்வரம் அசதேவோதோ நாராயணஸ்ய ஸ்ரீயப்ரியபுருஷோத்தமஸ்ரீபூநீலாசவேதஸ்ரீ ஸ்ரீனிவாசஸ்வாமின வைவாகிகோத்சவகர்மாங்கம் ஸ்தண்டிலபரிதபரிஸ்நாயசர்வோபுனிதத்தம் திரவிசித்தம் சாந்தம் சமபுணியாபாச்சகர்மகரிஷே ஓம் தாரா சப்த சுஷமான்ஷு சரஸ்வரிசரிபூர்தேஷு அபோபிரன் பரிவாரீஷே குணம் தத்தம் சுச்சரகம் சர்மா இதமாவசிவாசுரமாந்தமாஷ்பாஷமாதாபோதமாபுண்ணியபுண்ணியதமேத்யாமேத்யதமாமதாமதர்சாபோதாபிரம்மபவித்ரேணபுதாசூரியசரஸ்வஹி ஏதே சிதம்பரணே சகசிரமிஜா பாஜாவிதாபுத்திரேபியோஷ்ணேவாமந்தமுதா அஸ்மின் கும்பே வருணமாவாயாமி தேசமாவாயாமி தத்தாம்பராவாயாமி யாரஸ்மதாவாயாமி கரிகே பாஞ்சபரிமாவாயாமி புஷ்பே ஃபலமாவாயாமி கண்டே பிரதிமாவாயாமி தூபே பிரஸ்வாவாயாமி தீபே ஸ்ரீமாவாயாமி அக்ஷதே காசிப்மாவாயாமி தண்டுலே ரயமாவாயாமி தரதீர்த்தலாயம வருணான்மா வருணசேதமாசனம் வருணாய நமஹ இதம் பாத்யம் சமர்ப்பயாமி இதம் அர்க்யம் சமர்ப்பயாமி இதம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி ஏதே பிரதஸ்திராத்ரியாபரண புவேத புஷ்பகந்த தௌபதி பாலங்காரார்த்தாஹ இமேக்ஷா சர்வோபஜாராஹ சர்வதீர்த்தஜலம் புண்ணியம் பாவனம் சர்வகாரணம் விஷ்ணுபாதோத்பவம் சுத்தம் சரமங்கலதாயின கரிஷ்யமானசகர்மணா நிர்விக்னேன விசமாப்யர்த்தம் விஸ்வக்சேனாராதனம் கரிஷ்யே விஸ்வக்சேனம் சதுர்பாஹம் சங்கசக்கசமுன்விதம் ஜியாபதிம் சங்கேதம் சுபஸ்பரதவாஹனம் பூர்வாஷாரோத்வம் தேவம் தட்சிணாம் சோட்சேதே ஆக்னேயோஸ்மாத்ராமேத்தாசேதாத்மேதோத்சம்போஹ வைராகந்தே சுதன் ரதாம் ரிஷாம் திசோபுரானாம் நதி யாமே சுஸ்தான் திந்தாம் தாது ஓம் பூ பத்மாகாரங்களே சுவக்சேனமாவாயாமி சாந்தமாவாயாமி பரமாவாயாமி அமிதமாவாயாமி தத்தத்னிம் சூத்ரதிமாவாயாமி வாமே ஜியாமாவாயாமி தத்தத்னிக சுவக்சேன சேதமாசனம் விஸ்வக்சேனாய்ம இதம் பாத்தியம் சாத்யாமி இதம் அர்ஜம் சாத்யாமி இது ஆச்சமுனியம் சாத்யாமி எதே பிரதஸ்திராத்ரியாபரண புவேத புஷ்பகந்த தௌபதி பாலங்காரார்த்த இமேக்ஷா சர்வோபஜாரா விஸ்வக்சேன ஸ்பிருதா ராஜா பகவான் சர்வகர்மண தஸ்மான் ஞானம் பாசிதா கர்மணான் விக்னசாந்தே ஆரம்பே கர்மணான் புஷ்டே விஜானான் பு சமாப்பிதா குரியாத் சுபரிவார் விஸ்வக்சேன சுபூஜனம் புண்ணியம்பாஜிஷ்யே ஓம் வாச்சதாம் சுபுண்ணியாஹங்கரோமி குருஷ்வா ஸ்வஸ்த ப்ரோக்ஷதம் அஸ்து பிரஜாபதி பிரேதாம் பேதாம் பகவான் பிரஜாபதி சாம்யந்து கோரான் சாம்யந்து பாபான் சாம்யந்த்வா இதேஹ சுபானி வர்தந்தாம் மர்ததாம் சுபானி சாம்யந்து கோரான் சாம்யந்து பாபான் சாம்யந்த்வா இதேஹ சுபானி வர்தந்தாம் மர்ததாம் சுபானி ஓம் அதோ தேவா வந்துனோ தோ விஷ்ணுர்விஜக்ரமே பிருதிவ்யாஸ்ஸப்ததாவீ இதம் விஷ்ணுர்விஜக்ரமே த்ரயதானதே பதம் சமூகவஸ்ய பாகும் சரே த்ரீணி பதாவிஜக்ரமே விஷ்ணுர்கர்மாணி வசதேதோஹ வ்ரதானி வஸ்வசை இந்திரஸ்ய யஜ்ஜஸ்ஸகா தத்விஷ்ணோஹ பரமம் பலகம் சதா பசியந்து சூரியஹ திவி வஜக்ஷராததம் தத்விப்ராசோ வன்யவோ ஜார்த்வாகும் தத்சவிந்ததே விஷ்ணாஜ்ஜத்பரமம் பதம் திரவிநாதா திரவிணசஸ்தரஸ்ய திரவிநாதா சரஸ்ய பிரயோகம் சதே திரவிநாதா வீரவதி ஷண்ணோ திரவிநாதாரா தீர்க்கமாயுஹோ சவிதா பஷ்சாதாஹ சவிதா பிரஸ்தாஹ சவிதோத்தராத்தாஹ சவிதா தராத்தாஹ தே
सहितान सौत सर्वदाहादिकं सहितानोः रासदाम् दीर्घमायुः यत्पुण्यं नक्षत्रं तद्वत्करीदाभविषं यदा वै सूर्य विदेति अथ नक्षत्रं नैति यावत्तत्र सूर्योगच्छेहेति यत्तद् हन्यं पश्येहेति तावत् गुरुयत्कारी स्यात् पुण्याः यवकृते अतिपुरोक्तैर्नविष्टायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्मांगं स्थण्डितपरिवेशः सर्वामृतत्वं द्रवशतत्वं शान्तत्वं स्वपुण्यावाचकमणि पुण्यां भ्रन्तोः भ्रन्तु पुण्यां कर्मणोऽस्तु कर्मणा पुण्यां भ्रन्तोः भ्रन्तु पुण्याहं कर्मणोऽस्तु कर्मणा पुण्यां भ्रन्तोः भ्रन्तु पुण्याहं कर्मणोऽस्तु स्वस्थ न इन्द्रो दृष्ट्वा स्वस्थ नः पूषा श्वेदाः स्वस्थ नस्ताक्षरिष्ठेमि स्वस्थ नः बृहस्पतिर्जातु ॐ भूवतिपुरोक्तनिष्ठायां श्रीनिवास स्वामिनः वैवाहिकोत्सवकर्मांगं स्थण्डितपरिवेशिनः सर्वामृतत्वं शान्तत्वं स्वपुण्यावाचकमणि स्वस्तिं भ्रन्तोः भ्रन्तु कर्मणे स्वस्ति कर्मणा स्वस्तिं भ्रन्तोः भ्रन्तु कर्मणे स्वस्ति कर्मणा स्वस्तिं भ्रन्तोः भ्रन्तु कर्मणे स्वस्ति वृद्ध्या स्वाद्वैतं संसद्य मित्रं देवं मित्रधेयन्नोऽस्तु अनुराधान् हविषा वर्धयन्तः शतं जीवेंश दशवीराः ॐ भूवतिपुरोक्तनिष्ठायामस्यां श्रीनिवास स्वामिनः वैवाहिकोत्सवकर्मांगं स्थण्डितपरिवेशिनः सर्वामृतत्वं द्रवशतत्वं शान्तत्वं स्वपुण्यावाचकमणि वृद्धिं भ्रन्तोः भ्रन्तु कर्मरुद्धतां कर्मरुद्धिं भ्रन्तोः भ्रन्तु कर्मरुद्धतां कर्मरुद्धिं भ्रन्तोः भ्रन्तु कर्मरुद्धतां वृद्धिः समृद्धिः पुण्या समृद्धिः आपोहिष्टामयभूस्थानमुद्धीदातना महेरणा चक्षुरे योगस्वदमरुदस्तस्य वार्य तेनः उषतीरिव मातरः तस्माहरङ्गमावाय सक्षिया जन्मतः आपो जिनेधाजनः हिरण्यवर्णासुजपावकायासु जातः कस्य भूया सुन्दरः अग्नियागर्भन्धद्रेवरूपास्तानापश्यगुस्योनाभवन्तु या साकं राज्यावरुणो याति मध्ये सत्यान्धतेऽपश्यञ्जनानां मधस्य चष्टगयापावकास्तानापश्यगुस्योनाभवन्तु या सां देवादि शृण्वन्ति भक्षय्या अन्तरिक्षे बोधा भवन्ति या पृथिवीं वयसोन्दन्ति शुक्रास्तानापश्यगुस्योनाभवन्तु शिवेन माचक्षुदापस्यदापस्व्यातनुवापस्पृशदत्तजं मे सर्वागम अग्निगम प्रसुदोपलमो ज्वनिदत्ता पवमानस्वर्जुनः पवित्रेण विजर्हिणिः यप्पोतः सवनात्मा पुनन्त मा देवजनाः पुनन्त मनवो धिया पुनन्त विश्वायुवः जातवेदः पवित्रवते पवित्रेण पुनाहिमा शुक्रेण देवदीद्यते अग्ने क्रत्वा कृतगम्रनो यत्ते पवित्रमक्षसि अग्ने विदतमन्तरा ब्रह्मतेन पुणीमहे भाभ्याहं देवसविदः पवित्रेण सवेन च इदं ब्रह्म पुणीमहे वैश्वदेवी पुनति देव्यागादि यस्यैव स्तनमा विदवृष्टाः दयामदन्तस्य तमाद्येषु वैग्भुस्यां पतिहरीणां वैश्वानरो रसभिर्मापनातु वातः प्राणेन शिरोमयो भूः ध्यावापदीपसापयोभिवरी अग्निमाग्नीतां बृहद्भिस्वितश्रुभिः वर्षिष्ठैर्देवमन्मभिः अग्ने दक्षैः पुनाहिमा येन देवापुनत येनावो दिव्यङ्कसः तेन दिव्येन ब्रह्मणा इदं ब्रह्म पुणीमहे यः पामाणीरध्येति ऋषभिस्संवृतगम्रसं सर्वगुंसभूतवश्नाति स्वदितं मातरिष्वना पावमानीर्यो अध्येति ऋषभिस्संवृतगम्रसं तस्मै सरस्वती दुहे क्षीरगं सत्पर्मधुरगं पावमानी स्वस्तिनीः सुदुगाहि पयस्वतीः ऋषभिस्संवृतहर्षः ब्राह्मणे संवृतं हितं पावमानेर्दिशन्तनः इमं लोकमधो अमं कामान् समर्थयन्तनः देवैर्देवैः समाभृताः पावमानी स्वस्तिनीः सुदुगाहि कृतश्रुतः ऋषभिस्संवृतहर्षः ब्राह्मणे संवृतं हितं येन देवा पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पावमान्यः पुनन्तु मां प्राजापत्यं पवित्रं कृतोद्यामगम्भिरन्वयं तेन ब्रह्म विलोभयं पूतं ब्रह्म पुणीमहे इन्द्रस्य निधि सामा पुनातु सोमस्वस्त्यावृणः समीचाः यमो राजाः प्रमुणाभिः पुनातु मा जातवेदा मोर्जयन्त्वा पुनातु तक्षयोरावृणीमहे गातं यज्ञाय गातं यज्ञमते देवीः स्वस्तिरस्तनः स्वस्तिर्मानुषेभ्यः वोर्ध्वजगातुभेषजं षण्णास्तुद्युपदेः षञ्चतुष्पदे ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः प्राच्यान्तिदेवार्तुजामाद्यन्तं दक्षिणायां दिस्मासाः पितरामाद्यन्तं रीच्यान्तिशिग्रहा पशुवामाद्यन्तम् उदीचां दिशा भोषदेव वनस्पतिमाद्यन्तम् ऊर्ध्वायामिदिज्ञसंवत्सरो यज्ञमतिर्माद्यन्तम् अधोधराधरैर्नागेभ्यमाद्यन्तम् वास्तवास्पदे वृजानि हस्मान् स्वाभिषो अनमेव भवनः यत्ते महे प्रजन्नाशस्तस्य नेतुद्युपदे चन्द्रस्पदे
वास्तवाश्वते सग्मयाश्रम सदा देशक्षीमहे शरण्यागात्मत्याः आवक्षे उदय वरन्नोऽम्बादस्वस्तिविस्तदानः अमेव वास्तवाश्वते विश्वारूपाण्याभिषन् सकाशसेवये दिनः अनोरणीयान् महतमहीयान् आत्मा गुहायान्वितोऽस्यन्तः तमकृतं पश्यद्वीतलोको दास प्रसादान् महिमानमीशम् सप्त प्राणा प्रवन् सप्ताः सप्ता च समिध सप्त जिह्वाः सप्त इमे लोका ये चरन्ति प्राणागुहाश्रय अनीता सप्त सप्ता वरुणान्मा विषक्षेणान्मा पुनः पाद्याजं सर्पयामि यथा भाषा गुणभारण्य ध्यान साम्बुलं सर्पयामि शोभनाथ संक्षेमाय पुनरागमनाय च விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. பக்தர்களே, எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் எம்பெருமானின் சேனா நாயகரான ஸ்ரீ விஸ்வக்சேனரின் ஆராதமும் பின்பு சப்த நதிகளும் ஆவாகனமாகி உள்ள மங்கள நீரால் செய்யப்படும் புண்ணியாக வாசன கைங்கரியமும் மங்களகரமாக முடிந்தது. இனி அத்தத்திக்கு பாலகர்களையும் ஆவாகனம் பண்ணுகின்ற அங்குரார்ப்பணம் என்கிற கைங்கரியத்தை இப்போது தொடங்கியுள்ளார் அர்ச்சக சுவாமி. வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கில் நீல்கோவல் பொன்னகரும் நான்கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் பொய்கையாழ்வாரின் பாசுரம். திருக்கோவலூர் திவ்ய தேசத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானான தேகலீசனை போற்றிப்பாடிய பாசுரம். முதலாழ்வார்களான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் ஒருவரை ஒருவர் அறியாமல் திவ்ய தேசங்களுக்குச் சென்று அங்கு எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான்களை சேவித்துக் கொண்டு மங்களாசாசனம் செய்து வந்தார்களாம். இந்த மூவரையும் ஒரே இடத்தில் சேர்த்து இவர்கள் மூலமாக உலகை உய்விக்க வேண்டும் என்பது எம்பெருமானின் திருவுள்ளம். அதற்கேற்ப இவர்களை சந்திக்க வைக்க அவர் தேர்ந்தெடுத்த திவ்ய கஷேத்திரமே பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களுள் ஒன்றான திருக்கோவலூர் வாமன திருவிக்கிரம அவதாரஸ்தலம். முதலில் பொய்கையாழ்வார் ஒரு வைஷ்ணவரின் அகத்தில் இடைகழியில் படித்து கொண்டிருக்கையில் அங்கு பூதத்தாழ்வார் வந்து சேர்ந்தாராம். தங்க இடமிருக்குமா என்று வினவிய போது பொய்கையாழ்வார் இங்கு ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம் என்று பதிலளித்தாராம். அதே நேரத்தில் பேயாழ்வாரும் வந்து சேரவே அவரும் தங்க இடம் கேட்க பொய்கையாழ்வார் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம், வாரும் உள்ளே என்று விண்ணப்பித்தாராம். மூவரும் அருகருகே நின்று கொண்டு எம்பெருமானின் பகவத் குணங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் எம்பெருமானான உலகளந்த பிரானும் தன் பக்தர்களின் உரையாடலை கேட்க விரும்பி வெளியே பெருமழையையும் இருளையும் உருவாக்கி தனது பெரிய வடிவத்தோடு அவர்கள் பக்கத்தில் நின்று நெருக்கினாராம். இதுவரை இல்லாத நெருக்கம் இப்போது ஏன் என்று சந்தேகித்த பொய்கையாழ்வார், வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்கவே என்று பாசுரமிட, பூதத்தாழ்வாரோ அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று ஞான விளக்கு ஏற்ற இந்த இரண்டு ஒளிகளால் தங்களிடையே நின்றிருந்த எம்பெருமானைக் கண்ட பேயாழ்வார், திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் நாழிவண்ணன் பால் என்று பேரானந்தத்துடன் பாசுரமிட்டாராம். பக்தர்களே, முதலாழ்வார்கள் மூவரையும் ஒரே சமயத்தில் கொண்டு சேர்த்த எம்பெருமான் தேகலீசன் என்கிற திருவிக்கிரம பெருமான் பாவன அவதாரமாக வந்து மூவடி மண் கேட்டு திருவிக்கிரமனாக வளர்ந்து விண்ணையும் மண்ணையும் ஈரடியால் அளந்து மூன்றாவது திருவடியால் பலிச்சக்கரவர்த்திக்கு முக்தி கொடுத்த சீமன் நாராயணனே இந்த திருவேங்கடநாதன் இந்த திருமலையில் நின்ற கோலத்தில் நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார். அவருக்கு இன்று சமர்ப்பிக்கப் போகும் இரட்சைகளுக்கு இதோ இப்போது ஸ்ரீ வைகானச ஆகமப்படி பூஜை செய்ய உள்ளார் அர்ச்சக சுவாமி. அந்த மந்திர ஒலிகளை நாகராஜ ஆவாஹயாமி, சாசேஷம் ஆவாஹயாமி, சேஷம் ஆவாஹயாமி, ஆனந்தம் ஆவாஹயாமி, தரிசனதாபியா நம இதமாசனம் இதம் பாத்தியம் இதம் அக்னிதமாச்சுனியம் எதே புரோத்திராத்ரியாபரண உபேத புஷ்பந்தோ தீபாலங்காரார்த்தாக இமேக்ஷா சர்வோபஜாராக.
हरि ओम। स्वस्ति नमेदाश्वनाभग स्वस्ति देवेदिनर्मण स्वस्ति पूषा सरोजातन स्वस्ति द्यावाह पृथ्वी सुचेतना स्वस्ति ये वायुं बभ्रामहे सोमं स्वस्ति भुवनस्य बृहस्पतिः बृहस्पतिं सर्वगणं स्वस्ति ये स्वस्ति आदित्यासो भवन्तः विश्वे देवानो अद्य स्वस्ति वैश्वानरो वसरग्निः स्वस्ति देवाः मन्त्रिभुवः स्वस्ति स्वस्ति नः रुद्रः पात्मसः स्वस्ति मित्रावरुणा स्वस्ति वध्यरेवती स्वस्ति न इन्द्रश्चाग्निश्च स्वस्ति नः इदे कृधि स्वस्ति पन्था मनुचरे मसूर्या चन्द्रमसा पुनर्थताघ्नता जानता सङ्गमेमहि स्वस्ते नन्तार्क्षमृष्टनेमिं महद्भूतं वायसं देवतानाम् असुरघ्नमिन्द्रसखं समत्सो बृहद्यसनाभिं वारुहेम अम्होम च माङ्गिरसञ्जयं च स्वस्त्याः त्रेजं मनसा जदार्क्षं प्रेतपानिःसरणं प्रवद्ये स्वसं बाधे श्रभयन्नोऽस्तु शुभगं शुभम्। भक्तर्गले, ரட்சை பூஜை இனிதே முடிந்தது. இதையடுத்து ரக்ஷாபந்தன கைங்கரியம் இப்போது தொடங்க உள்ளது. அதை இப்போது நாம் இந்த திரையின் வழியாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அரவகிரி என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பெற்றதாம் திருமலை. ஆழ்வார்கள் காலத்தில் இங்கே மலைப்பாம்புகள் ஏராளமாக இருந்ததாம். ஆகவேதான் இது அரவகிரி. அங்கே வாழ்ந்து வந்த மலைக்குறவர்களின் திணைப்புனங்களில் யானைகள் பட்டி மேய கூட்டம் கூட்டமாக வருவாம். அவற்றை துரத்த அந்த குறவர்கள் கற்களை வீசி எறிவார்களாம். அந்த கற்களில் கூழாங்கற்களோடு சேர்ந்து மாணிக்க கற்களும் இருக்குமாம். அந்த ஒளி வீசும் மாணிக்கங்களைக் கண்ட பாம்புகள் யானைகளை கரிய மேகங்களாகவும் மின்னும் மாணிக்கங்களை மின்னலாகவும் கருதி மின்னலுக்கு பின்னே வரக்கூடிய இடிமழைக்கு பயந்து தங்கள் புற்றுகளில் போய் ஓடி ஒளிந்து கொள்ளுமாம். இந்த காட்சியை பொய்க ஆழ்வார் வர்ணிக்கிறார் பாருங்கள். ஊரும் வரி அரவம் ஒன்குறவர் மால்யானை பேர எரிந்த பெருமணியை கார்வுடைய மின் என்று புற்றடையும் வேங்கடமே. இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை செய்த வியாக்கியானம் இது. அந்த குறவர்கள் கற்களோடு மாணிக்க கற்களையும் சேர்ந்து எறிவர் என்பதன் காரணம் என்ன தெரியுமா? திருமலையில் வாழும் குறவர்கள் செல்வ செழிப்பானவர்களாம். ஆகவேதான் அவர்கள் ஒன் குறவர்கள். அவர்கள் மதிப்பீட்டில் கற்களும் மாணிக்கமும் ஒன்றுதான் என்கிறார் அவர். அது மட்டுமல்ல, ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அந்த ஆதிசேஷனின் சிரசில் இருக்கும் மாணிக்கங்கள் ஒளி வீச நடுவே கரிய மாணிக்கமாக விளங்கும் திருவேங்கடநாதனே திருமலையில் எழுந்தருளியிருக்கும் போது அவருக்கு முன்பே இந்த மாணிக்கங்கள் அனைத்தும் வெறும் கல்தானே. அந்த சூரிய கோடி பிரகாசத்தின் முன்னே ஆதிசேஷனின் சிரசில் இருக்கும் மாணிக்கங்களே ஒளி குன்றி போகுமே. இந்த மாணிக்க கற்கள் எம்மாத்திரம்? இதைத்தான் நம்மாழ்வாரும் தனது திருவாய் மொழியில் அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனைநீர் திருவேங்கடத்து எண்டில் தொல்புகழ் வானவர் ஈசனே என்று பாசுரமிட்டிருக்கிறார். அதாவது எம்பெருமானையே கரிய மாணிக்கம் என்று போற்றுகிறார் நம்மாழ்வார். இதில் ஆதிசேஷனான அந்த நாகராஜனையே இந்த ரட்சையில் ஆவாகனம் பண்ணுவதாக ஸ்ரீ வைகாலச ஆகமம் சொல்வதை பார்த்தோம். வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரீச நந்தகி என்று பஞ்ச ஆயுதங்களை தரித்தவர் எம்பெருமான். அப்படி இருக்க அவருக்கு ஏன் இந்த காப்பு என்று சந்தேகம் வரலாம். பக்தர்களே, எம்பெருமான் இந்த ஆயுதங்களை தன்னுடைய இரட்சைக்காக பயன்படுத்தியதில்லை. நம் போன்ற பக்தர்களை காக்கவும் துஷ்ட சம்ஹாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டவும் தான் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தினார். ஆகவே பெரியவாச்சான் பிள்ளை தனது பிரபந்த இராமாயணத்தில் குறிப்பிட்டதை போல லங்கை மன்னன் முடி ஒருபதும் தோல் இருபதிலும் போயுதிர சிலை வளைத்து சரமழை பொழிந்து என்று ஸ்ரீ ராமபிரான் இராவணனை சம்ஹரித்த வில்லையும் அம்புகளையும் உபயோகித்ததை குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி எம்பெருமான் தன் ஆயுதங்களை தனக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதால் இங்கு ஆதிசேஷன் எம்பெருமானின் இரட்சைக்காக, அதாவது திருஷ்டி எதுவும் படாமல் இருப்பதற்காக காப்பாக வந்துவிட்டானோ என்று சொல்ல தோன்றுகிறது. பக்தர்களே, எம்பெருமானுக்கு அந்த ரட்சையை சமர்ப்பித்து விட்டு இதோ இப்போது பிராட்டிமார்களிடம் வந்திருக்கிறார் அர்ச்சக சுவாமி.
எம்பெருமானின் பட்ட மகிழ்ச்சியாக விளங்கும் அந்த தாயார்களுக்கு எம்பெருமானுக்கு என்னென்ன உபசாரங்கள் செய்கிறோமோ அத்தனையும் செய்ய வேண்டும் அல்லவா? தாயார்கள் இருவரும் எம்பெருமானின் இரு கண்களைப் போன்றவர்களே. செந்தாமரை மலரில் செம்மாந்து வீட்டிருக்கும் செல்வத்தின் அரசியான ஸ்ரீதேவி தாயார் சூரியனைப் போல பிரகாசமானவளாம். சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் இதைத்தானே குறிப்பிட்டிருக்கிறார். அவள் தான் அமர்ந்திருக்கும் அந்த எம்பெருமானின் பக்தஸ்தலத்தையே பிரகாசமாக்குகிறாளாம். ஆகவே ஸ்ரீதேவி தாயார் ஒளி பொருந்தியவள். பொறுமையின் பூஷணமான பூமி தாயார் சந்திரனைப் போல குளுமையானவள். கருணனையே மழையாக நம்மீது பொழிபவள். குழந்தைகளாக நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் பொறுத்து கொள்பவள். இதோ முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கு அந்த ரட்சையை எம்பெருமானின் சார்பாக சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பத்மப்ரியே பத்மினி, பத்மஹஸ்தே பத்மதலாயதாட்சி என்று பத்மத்தில் தோன்றிய அந்த தாயாரை முதலில் போற்றுவோம். லக்ஷ்மி வல்லப கோவிந்தா கோவிந்தா, ரமாரமண கோவிந்தா கோவிந்தா என்று இந்த ஸ்ரீதேவி தாயாரை முன்னிட்டு கொண்டு கோவிந்தனை சரணமடைவோம். அடுத்து இதோ பூமி தேவி தாயார் ஸ்வேத வராக மகிழ்ச்சியான அவளுக்கும் அந்த மந்திரித்த ரட்சையை எம்பெருமானின் சார்பாக சமர்ப்பித்தார். பக்தர்களே, எம்பெருமானுக்கு கண்களாக திகழும் இரண்டு தாயார்களையும் நாமும் தியானித்துக் கொள்வோம். இதைத் தொடர்ந்தாற்போல முடிவாக இந்த திருக்கல்யாணத்தை நம் போன்ற பக்தர்களுக்காக இதோ நடத்தி கொடுக்கின்ற அர்ச்சக சுவாமிக்கும் இந்த திருக்கல்யாணத்தில் விக்னங்கள் எதுவும் வராமல் இருக்க அதோ இன்னொரு சுவாமி அந்த மந்திரித்த ரட்சையை அவரது கரத்திலும் சமர்ப்பிக்கிறார். இதை ஆத்மரக்ஷை என்பார்கள். இத்துடன் ரக்ஷாபந்தன கைங்கரியம் இனிதே முடிந்தது. எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் இப்போது அடுத்த நிகழ்வுக்கு நாம் வருகிறோம். அது அக்னி பிரதிஷ்டை. அதைத் தொடர்ந்தாற்போல் ஹோம காரியங்கள். எந்த மங்களகரமான விஷயங்களும் அக்னியை முன்னிட்டு நடைபெறுவதுதானே நமது சம்பிரதாயம். நமக்காக நம்முடைய வேண்டுதலுக்காக திருக்கல்யாணம் செய்து கொள்கிறார் எம்பெருமான். ஓம் ஏதோன்வந்திரம் சவாஹாம் சுத்தம் சுத்தேன் சாம்னாஹ சுத்தைருத்தைர்வாஹ ருத்தாம் சம்ஹம் சுத்தாசீர்வாஹான் மோக்தோ இந்திரசுத்தோ நாகை சுத்த சுத்தா விரோதிபிஹி சுத்தோ ரயம் நிதாரே சுத்தோ வித்யசோமியஹ மை தேவா திருடமாயந்தா மையா சிரசமை தேவஹூதிஹி தேவ்யா ஹோதா ராமசந்த பூர்வேரிஷ்டாஸ்யாம் தன்வா சுவிராஹ மகே ஜந்தமியான் ஹவ்யாகோதி சத்யாமன சோமியாஸ்து ஏ நாமானிகாஹம் கதமச்சனாஹம் விஸ்வே தேவா தோதி போஜதாமி உத்தன்யமானமஸ்யாம் வேத்யாம் பாப்மானம் யஜமானஸ்யந்து சிவானஸ்யந்த பிரதேசன்னா மாதா பிருத்வீதோகசாதா ஹோதஹேன சௌமியாகுணத்தும் மிசனா ஹோதகிசதே அஷ்டாபந்தம் மிசனா விதோஹரம்யன் தேவா சௌஜன்யன் புஷ்கிரியாஹ தத்ஸவித்ரவரேஹே ஞம்பர்கோ தேவஸ்திமீ தியோன புஜதேஹாதி ஜாதவேத சபோன ஸ்ரேத ஏஷஞ்சதவ சௌஜன்யஷதேஹி அக்னிமஸ்வத்தாதிதம் யவாகும் சமீ கர்ப்பாஜின் அன்வியோமியபூ புதப்பதிகோயோனிதேவாதிமஸ்வேதிஹரஸ்தேன்மன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 ஸ்வேத
वहयामी ओं स्वपितामह वहयामी ओं भूर्भुवस्वरेणुगर्भावहयामी ब्रह्मणेन मेदमासनम सोमो धेनु सोम हरवंतमास सोम वीरं कर्मणेन दधातु साधन्यमित्यकं सभें दृशा तस्मै ओं भूस्वामवाहयम ओं भूरज्ञांगमावहयम ओं सुविंदमावहयम ओं भूर्भुवस्वचंद्रमावहयामी सोमान्मस्येनमासनम ब्रह्मणे बाध्यं ब्रह्मणार्घ्यं ब्रह्मणे आज्ञेयम् सोमाय बाध्यं सोमार्घ्यं सोमाय आज्ञेयम् ब्रह्मणेन मा सोमेन एते प्रस्त्रोत्रियापनोपेक्षुन्दो दिवालङ्कारार्थाय मेक्षा सर्वोपचाराः ब्रह्मण् प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावद्यतन्नास्तु भुषेजमानोऽस्तु सप्तर्षीणां सुतामित्रलोकस्तत्रयम् यज्ञं यजमान् चेहि सोमन् प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावद्यतन्नास्तु भुषेजमानोऽस्तु सप्तर्षीणां सुतामित्रलोकस्तत्रयम् यज्ञं यजमान् चेहि ॐ प्रोक्ष पवित्रेः स्तो वैष्णव्येस्तो यज्ञेस्तो वायुभूतेस्तो विष्णुर्मणसा भूतेस्तो यज्ञस्य पावनेस्तः
परसर पवित्रे स्वैष्णव्यो देव सविता पुरुषस्वप्ना तच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यसरस्वी विष्णवे नमः विष्णोस्तु वोसि दक्षिणतो विष्णोस्तु वोसि स्वदत्तान् देवेभ्यो विष्णोस्तु वोसि ध्रुवासि 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 धारणासि वनस्पत्योषि देवेभ्यस्तन्दोस्व पृथिव्यापग्रहीष्यामि को वा गुणात् सभा गुणात् कस्मै वा गुणायं कस्मै वा गुणायं पोषाय वः अनया पृथिव्यापग्रहीष्यामि ब्रह्मण्णव प्रणेष्यामि यजमानवातमिच्छाणयज्ञं देवतावद्धेतन्नागसपटेजमानोऽस्तु अप्तर्षीणाङ्कृतामित्रलगस्तत्रयमिघ्नयजमानजैः ओं प्रणय त्वमवप्रणेष्यामि यजमानवातमिच्छाणयज्ञं देवतावद्धेतन्नागसपटेजमानोऽस्तु अप्तर्षीणाङ्कृतामित्रलगस्तत्रयमिघ्नयजमानजैः ओं प्रणय को वः प्रणयतु स वः प्रणय त्वापो देवी प्रणयाणि यज्ञं संसादयन्तनः इदं मदन्तेः कृतपुष्टावदागसहस्रमोषमयजमानञ्चतेः दक्षिणप्रदौ ब्राह्मणदित्येन प्रयावदमावाहयामि ब्रह्माणमावाहयामि इन्द्रमावाहयामि अग्निमावाहयामि सोमावाहयामि अग्निमावाहयामि सोमावाहयामि अग्निशवमावाहयामि प्रयावदमावाहयामि ब्रह्माणमावाहयामि इन्द्रमावाहयामि वसूनावाहयामि मरुतमावाहयामि रुद्रानावाहयामि अपास्पृश्य ओं श्री महाविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनामावाहयामि पुष्णमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेव स्वामावाहयामि औपासनयज्ञमावाहयामि यज्ञेदेश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आज्यभागे प्रजापतेष्टनृपामि इन्द्रायष्टनृपामि अग्नेष्टनृपामि सोमायष्टनृपामि अग्नेष्टनृपामि सोमायष्टनृपामि अग्निसमाहाभ्याञ्जष्टनृपामि प्रजापतेष्टनृपामि ब्रह्मणेष्टनृपामि इन्द्रायष्टनृपामि वसुभ्योष्टनृपामि मरुद्भ्योष्टनृपामि रुद्रेभ्योष्टनृपामि अपोस्पृश्य ओं श्री महाविष्णवेष्टनृपामि मित्रायष्टनृपामि वरुणायष्टनृपामि आदित्येभ्योष्टनृपामि अशुभ्याञ्जष्टनृपामि पूष्णेजष्टनृपामि कक्षायष्टनृपामि अक्षयसोमायष्टनृपामि औपासनयज्ञायष्टनृपामि यज्ञदेश्वेभ्यो देवेभ्यो जष्टनृपामि सर्वदेवेभ्यो जष्टनृपामि आद्यन्त्रप्रतिश्रयामि चरन्त्रप्रतिश्रयामि अग्निज्योतिरसि समितस्वाहा अमृतमस्वारुणमसि अन्तर्तं रक्षान्तरधारादयः प्रतिष्ठं रक्ष प्रतिष्ठ आराधयः चिक्वैस्वाप्ना त्वच्छिद्रेण वैत्रेण सो सूर्यस्वस्वाहा वाक्पतिस्वाप्ना त्वच्छिद्रेण वैत्रेण सो सूर्यस्वस्वाहा मूलाग्राभ्यं संस्पर्शयित्वा अध्यक्ष अक्षतैरिमामि अक्षत आज्ञा चरुभिः इन्द्राय नमः अग्नये नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः ब्रह्मणे नमः सोमाय नमः अस्मिन्नौपासनाग्निकुण्डे ब्रह्मन् सोमं विद्धमादासे स्वाहा वायुव्यादाग्नेयान्तं प्रजापतये स्वाहा निरित्यादेशानान्तम् इन्द्राय स्वाहा अग्निये स्वाहा सोमाय स्वाहा अग्निसमाहाभ्याग स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा इन्द्राय स्वाहा वसुभ्य स्वाहा मरुद्भ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपास्पृश्य ओं श्री महाविष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा अस्यभ्याग स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षय सोमाय स्वाहा औपासनयज्ञाय स्वाहा यज्ञदेश्वेभ्यो देवेभ्यः स्वाहा सर्वदेवेभ्यः स्वाहा द्रव्याभिगाज्य चर्म सावित्र्या गृहीत्वा व्याहृतिज्योति ओं भू स्वाहा ओं भो स्वाहा ओं स्व स्वाहा ओं भूर्भो स्व स्वाहा ऐते नमकस्ताः अनुमते नमकस्ताः सरस्वते नमकस्ताः देवसवितः प्रासावीः ओं भूः अतिभुरोत्यङ्गिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्मांगं सर्वमन्त्रपर्यात ऋणात् प्रायश्चित्तार्थम् अतो देवादि वैष्णवं होष्ये ऐतेन मनस्वा अनुमतेन मनस्वा सरस्तेन मनस्वा देवसवित अप्रसवा ओं अतो देवाः वन्दनतो विष्णुर्जक्रमे पृथिव्या सप्तधा विश्वाहा इदं विष्णुर्जक्रमे त्रयधान्य देवतं समूढमस्य भागं सुरे स्वाहा त्रिणिपदाभिचक्रमे विष्णुर्गोपादाभ्यः अतो धर्माणि धारयन् स्वाहा विष्णोः कर्माणि पश्यतेतोः व्रतानि पश्यते इन्द्रस्य यज्ञसखा स्वाहा तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्ति सूर्यः दिवि वचक्षुरा दग्स्वाहा तद्विप्रासो वन्यवोजार्ध्रुवागं दत्समिन्दते
विष्णोर्जत्रम वरग स्वाह ओम भू स्वाह ओम भू स्वाह ओम सो स्वाह ओम भूर्भुव स्व स्वाह ऐते नमक स्वाह हनुमते नमक स्वाह सरस्ते नमक स्वाह देव सविता प्रासावी అతడు లక్ష్మీకాంతుడన్నీయు నొసగుగాక అతడు లక్ష్మీకాంతుడన్నీయు నొసగుగాక ఇతరుల వేడుకొంటేనే మిగలదు అతడు లక్ష్మీకాంతుడన్నీయు నొసగుగాక ఇతరుల వేడుకొంటేనే మిగలదు అతడు లక్ష్మీకాంతుడన్నీయు నొసగుగాక మోదముతో నొక్క మాని మొదల బోసిన నీరు పాదుకొని కొనకెక్కి ఫలించుగాక మోదముతో నొక్క మాని మొదల బోసిన నీరు పాదుకొని కొనకెక్కి ఫలించుగాక ఆది మూలమగుహరి ఆతుమ సేవించక ఆది మూలమగుహరి ఆతుమ సేవించక ఏ దైవములగన్నానేమి సెలవు అతడు లక్ష్మీకాంతుడన్నీయు నొసగుగాక ఇతరుల వేడుకొంటేనేమి గలదు అతడు లక్ష్మీకాంతుడన్నీయు నొసగుగాక తల్లి భుజించిన వెల్ల తగు గర్భము శిశువుకు ఎల్లగాగబరిణామమిచ్చుగాక తల్లి భుజించిన వెల్ల తగు గర్భము శిశువుకు ఎల్లగాగబరిణామమిచ్చుగాక బుల్లము లోపలి హరికొసగని పూజలెల్లా బుల్లము లోపలి హరికొసగని పూజలెల్లా వెళ్ళి చింత పంటి వల్లే వృధా వృధా అతడు లక్ష్మీకాంతుడన్నీయు నొసగుగాక ఇతరుల వేడుకొంటేనే మిగలదు అతడు లక్ష్మీకాంతుడన్నీయు నొసగుగాక తస్మై సమస్త వేదార్థ విదే విఘ్నసే నమః శృతిస్మృతిని దీపూర్ణం శాస్త్రకల్లోల సంకులం విష్ణుభక్తితకం శుద్ధం వందే శ్రీ విఘ్నోర్ణవం అథ భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యా పరిమితశక్త్యా భ్రియమాణస్య మహాజలౌఘస్య మధ్యే పరిభ్రమాణానాం అనేక కోటి బ్రహ్మాండానాం ఏకతమే
पृथिव्या तेजो वायुवाकाशाहंकार महद्यक्ताख्य सप्तावरणीरावृते अस्मिन् महति ब्रह्मांडे आधार शक्ति श्रीवराह कूर्माष्टदिग्गजोपरि प्रतिष्ठितानां अतल वितल सतल निद्र प्रतल महातल सातल तल अतल सप्तपादालाक्ष सप्तलोकानां ऊर्ध्वभागे भूलोक भुवर्लोक सुवर्लोक महर्लोक जनोलोक तपोलोक सत्यलोकाख्य षड्लोकानां अधोभागे महानारायमाणस्य फणिराजस्य शेषस्य सहस्रफणामणिमण्डलमण्डिते ऐरावत पुंडरीकवामन कुमुदाञ्जन पुष्पदंत सार्वभौम सुप्रतीकाख्य अष्टदिग्दंड सुंडादंडोत्तंबिते अमरावती तेजावती संयमणी रक्षावती सिंधुमती गंधवत्तिलकावती यशोवती इत्यष्टदेवपुरी विराजिते इंद्राग्नि यवनिरुति वरुणवायु कुबेर ईशानाख्य अष्टलोकपालक परिपालिते लोकालोक चलवलयिते लवणेक्ष सरासर्पित अधिक क्षीरशुद्धोदकाख्य अप्तार्णव परिवृते जम्भूप्लक्ष कुशक्रौंच सागसान्मणि पुष्कराकाख्य सप्तद्वीपद्वीपते माहेन्द्रमलय सस्यतुक्तमद्रिक्तमद्विन्द्यपर्यात्राख्य सप्तकुलपर्वत विराजिते भारत किम्पुरुषहारीलावतभद्राश्वकेतुकमालकरमणककुरुवर्षाख्य नववर्षाणां मध्ये भरतवर्षे आदिवराहक्षेत्रे मम अनेकजन्मसु इह जन्मनि च एतक्ष्णपर्यन्तं बाल्ययौवनकौमारवार्धिकेषु रहसि प्रकाशे च आवृत्त अनावृत्त महापातकादि समस्तदुर्दक्षयार्थं दशपूर्वेषां दशापरेषां मत्वंश्यानां मातृवंश्यानां सर्वेषां पितॄणां कुम्भीपाकलौहितदामा सङ्घातपकालसूत्रादि विविधेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्यो उत्तीर्तले सूर्यमण्डलपर्यन्तं कृतराशैर्विसहस्रावसाने एकैके पापकर्षक्रमेण सर्वराश्रपकर्षसंहितकाले श्रीहरिलोके निवासिद्ध्यर्थं त्रिगुणीकृत अग्निष्ठोमात्रा ताप्तोर्यामशान्तोनवाजपेय पौण्डरीकाश्वमेधादि शतक्रत पुण्यफलावाप्त्यर्थम् आमोद प्रमोद सम्मोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्य चतुर्विध मोक्षफलसिद्ध्यर्थं परव्यूह भवन्तर्यामि अर्चावतारस्वरूपरुणवैः भृग्वादिभिर्मन्वादिभि दिव्यवशिष्टादिव्यक्तग्रह कन्यादानकल्पोक्त कन्यादानमहादानं करिष्ये अस्य श्रीमदादि नारायणस्य अनेककोटिब्रह्माण्डनायकस्य अनन्तकल्याण गुणगणगाम्भीर्यस्य दिव्यमङ्गलविग्रहस्य शङ्खचक्रकदापद्माङ्कितकोटिसूर्यप्रकाशकस्य श्रीमतो वैकुण्ठनायकस्य श्रीमद्वैखानस आगमोक्तप्रकारेण आङ्गेर्षभारस्पत्यभारद्वाज त्र्यार्षे प्रवरानित भारद्वाजगोत्रोद्भवस्य परव्योः अन्तर्यामि अच्चावतारूपस्य श्रीमहाविष्णोः परब्रह्मणोर्नप्त्रे आङ्गेर्षभारस्पत्यभारद्वाज त्र्यार्षे प्रवरानित भारद्वाजगोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृति स्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयकर्मणो ख्यातिवशात् उत्पत्तिस्थितिलयकारणभूतस्य महाविष्णोः परवासुदेवशर्मणः पौत्राय आङ्गेर्षभारस्पत्यभारद्वाज त्र्यार्षे प्रवरानित भारद्वाजगोत्रोद्भवस्य समस्तदेवतागण निकुटमकुटमणिगणविजृम्भित पादारविन्दस्य श्रीमहाविष्णोः आदिनारायणशर्मणः पुत्राय आङ्गेर्षभारस्पत्य भारद्वाज त्र्यार्षे प्रवरानित भारद्वाजगोत्रोद्भवाय भक्तलोकपरिपालनाय किरीटहारकेयूर दिव्याभरणभूषिताय कौस्तुभालङ्कृताय दिव्यपीताम्बरधराय निजावताराय स्वर्णगरुडवाहनारूढाय अचिन्त्यदिव्याद्भुत नित्यौवनस्वभावलावण्य तेजोरत्नाकराय अखिलशाखाध्यायिनो श्रवणनक्षत्रे मकरासु जाताय श्री श्रीनिवासस्वामी परब्रह्मणे वराय ऋग्यजुस्सामधर्मण सकलवेदाध्यायिनीं भार्गवच्यवनाप्नुवाहन औरवैदल पञ्चार्षे प्ररानित भार्गवसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सर्वाङ्गना संसेविता पादारविन्दां श्रीमहाविष्णोः वक्षस्थलनिवासिनीम् अनन्तगुणात्मिकां भृगोसङ्कल्पतनयां भार्गवीं उत्तरफल्गुनीनक्षत्रे कन्यारासु जातायां श्री श्रीदेवी नाम्नीं इमां कन्यां ऋणीत्वमे दास्यामि ऋग्यजुस्सामधर्मण सकलवेदाध्यायिनीं काश्यपयावत्सारनैध्रुवत्रयार्षे प्ररानित काश्यपसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं
सर्वांगना संसेवित पादारविंदां श्री महाविष्णोः वक्षस्थल निवासिनीं अनंतगुणात्मिकां कश्यप प्रजापतेः संकल्पतनयां काश्यपीं रेवती नक्षत्रे मीनराशो जातायां श्री भूदेवी नाम्नीं इमां कन्यां ऋणीध्वमे दास्यामि कन्यां कनकसंपन्नां कनकाभरणे हृदां दास्यां विष्णवे तुभ्यं ब्रह्मलोकं चिकीर्ष्यां सालंकृतां मां साध्वीं सुशीलाय सुमेधसे प्रेयं प्रयच्छामि सर्वकाम्यात् सिद्धे विश्वंभरा विश्वरूपा साद्गुण्य सर्वदेवता इमां कन्यां प्रदास्यामि श्रीनाथ कमलापतिः कन्यादान मुहूर्त सुमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तोऽनुगुह्णन्तु सुमुहूर्तोऽस्तु எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் பிராட்டிமார்களை எம்பெருமானுக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கும் நிகழ்வு மங்களகரமாக நிறைவேறியது. இதையடுத்து இதோ இன்று தாயார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் அந்த திருமாங்கல் எங்களுக்கு மங்கள நீரில் சுத்தி பண்ணி அர்க்கியம் பாத்தியம் ஆசமனம் போன்ற சோடச உபச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. நாமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது நாம் வருந்துகிறோம், அவதிப்படுகிறோம், இதிலிருந்து மீள மாட்டோமோ என்று ஏங்குகிறோம். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்ததான் என்பதை உணராமல் போகிறோம். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், பாருங்கள். ஒரு பசு பால் சுரக்கிறது. சுரந்த பாலை பால் கறப்பவன் ஒரு பாத்திரத்தில் பிடித்து வைக்கிறான். பாத்திரத்தில் வந்து விழுந்த பால், அடடா, என்னை இந்த பாத்திரத்தில் அடைத்து விட்டார்களே என்று புலம்புகிறது. சிறிது நேரத்தில் அடுத்த சோதனை தொடங்கியது. அடுப்பில் பாத்திரத்தை ஏற்றி பாலை காய்ச்சினார்கள். அந்த உஷ்ணம் தாங்காமல் அலறி பாத்திரத்திலிருந்து வெளியே வழிய பொங்கி பொங்கி முயற்சித்ததாம். அதற்குள் தண்ணீரை தெளித்து அந்த பொங்குதலை அடக்கினார்கள். பால் காய்ந்ததும் கீழே இறக்கி வைத்ததும் அப்பாடா என்று மூச்சு விடுவதற்குள் அந்த பாலில் ஒரு புளிப்பான மோரை கொஞ்சம் கலந்தார்களாம். சேருவார் சகவாசம் என்பது போல புளிப்பு மோரின் சேர்க்கையால் பால் திரிந்து தயிரானது. சரி, இனியாவது நிம்மதியாயிருந்தால் போதும் என்று நினைப்பதற்குள் வந்தது இன்னொரு சோதனை. ஒரு பெரிய மத்தை தயிருக்குள் விட்டு இப்படியும் அப்படியுமாக கடைய தயிரான பால் துடித்து போனதாம். தலை சுத்த தொடங்க முடிவில் வெண்ணையாக திரண்டு வர அதை உருட்டி குளிர்ந்த நீரில் மிதக்க விட்டனர். சரி சரி, பல சோதனைகளை தாண்டி வெண்ணையாகிவிட்டோம், இதுவும் இறைவன் சித்தம் என்று நினைப்பதற்குள் அந்த வெண்ணையை ஒரு இரும்பு கடாயில் போட்டு காய்ச்சினார்களாம். அதாவது வெண்ணையை உருக்கி நெய்யாக்குகிறார்கள். அடடா, என் வாழ்வில் துன்பத்துக்கு அளவே இல்லையா! பசுவின் மடியில் பாலாக நிம்மதியாக இருந்தேனே என்று அது அழ ஒரு வழியாக நெய்யாக மாறியதும் அடுப்பிலிருந்து இறக்கினார்கள். அதற்கு அடுத்த நிகழ்வு இன்னும் பெரிய அதிர்ச்சி. அந்த நெய்யை ஒரு பெரிய மரக்கரண்டியில் எடுத்து ஒரு பண்டிதர் ஹோமத்தீயில் ஸ்வாஹா என்று சொல்லிக்கொண்டே விட அந்த அக்னி ஜுவாலையில் அது கண்ணை மூடிக்கொண்டு போய் விழுந்ததாம். கண்களை திறக்கும் போது பெருமாள் புன்னகையுடன் வந்து அதை ஸ்வீகரித்து கொள்ள தான் எம்பெருமானின் திருவடியில் வந்து சேர்ந்துவிட்டோம் என்று அது உணர்ந்ததான். அப்போதுதான் அதற்கு தான் பிறந்த பயனை அடைந்து விட்டோம் என்பது புரிந்ததாம். பக்தர்களே, உங்களுக்கும் இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாமும் அந்த பாலை போன்றவர்கள்தானே. பாலிலிருந்து வருவது தயிர், தயிரை கடைந்தால் வருவது வெண்ணெய். இதே போல நமது மனதை பக்தி என்கிற மத்தால் கடைந்து கடைந்து முடிவாக எம்பெருமான் தருகின்ற அந்த முக்தியை பெறுவோமே. பக்தியுடன் கோவிந்த நாமாவளியைச் சொல்வோமே. துன்பங்களைக் கண்டு அஞ்சாமல் நம்மை மீட்க இதோ இந்த திருமலையில் எம்பெருமான் அர்ச்சாரூபியாய் நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறான் என்று நினைவு வைத்துக் கொள்வோமே. நமக்காக வைகுண்ட லோகத்து சுக போகங்களையெல்லாம் விட்டுவிட்டு இந்த குளிரிலும் மழையிலும் கொளுத்தும் வெயிலும் இந்த திருமலை மீது எம்பெருமான் கால்கடுக்க நிற்பது எதற்காக? நம்மையெல்லாம் இந்த கலியின் பிடியிலிருந்து விடுவிக்கத்தானே. அப்பனே,
தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன். நுண்ணை காண்பதோர் ஆசையினால் வெய்யே பூம்புழல் சொல் விரையார் திரு வெங்கடவா, நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆளன்னை கொண்டருளே என்று திருவேங்கடவனை திருமங்கையாழ்வார் சரண் புகுந்ததைப் போல சரணமடைவோம். प्रजापतिस्तोमुखं राजानमसृजत तन्त्रयो वेद अन्वसृज्यन्त तान् हस्ते कुरुत अतः सीता सावित्री श्रीदेव्यै नमः माङ्गल्यधारणसुमूर्तोऽस्त्रि भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु मेधिनी देवी वसुंधरा सादसदा देवी वासवीः ब्रह्मवर्चसः पितॄणां प्रोत्रं च कर्मणः प्रजापतिस्तोमुखं राजानमसृजत तन्त्रयो वेद अन्वसृज्यन्त तान् हस्ते कुरुत अधः सीता सावित्री भूदेव्यै नमः माङ्गल्यधारणसुमुहूर्तोऽस्तु भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु। तत्वाजामि ब्रह्मण वन्दमानस्ताशाः स्तेजमानो हविर्भिः अहेडमानो वरुणेह भवद्धर्षिं समान आयुः प्रमोषि स्वाहा तन्नोऽग्ने वरुणस्य विद्वान् देवसेडोभयासिष्ठाः यजष्ठो वह्नितमस्सोषिजानो विश्वाद्वेषाकं सर्प्रमुक्त्यस्वाहा
सत्न्नाग्ने अमोभवती नेदुस्यावसौ अवयक्षण वर्ण गम्रान विहिमृडेहकं सहोनेधि स्वाहा त्वमग्ने अयास्यासन्मनसा इतः अयासन् हव्यमूषे यानो देहि भेजगुस्वाहा ओं भो स्वाहा ओं भो स्वाहा ओं स्व स्वाहा ओं भोर्भो स्व स्वाहा अयते नमग्रस्थाः अनुमते नमग्रस्थाः सरस्ते नमग्रस्थाः देवसहिता प्रासावीः ओं भू अतिपुरोक्तेऽङ्गुष्ठायामुष्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गं राजहोमं होष्ये अयतेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्तेन मन्यस्व देवसहित प्रसव इमां लाजानित्यभिगार्या इमां लाजा नाववामे समृद्धिकरणान् मम तुभ्यन्त संवरणां सदग्निरनुमन्यतां यन्नार्बभ्रौ तेऽग्नौ लाजा नाववन्ती दीर्घायुरस्तपतिरेवन्ताम् ज्ञातयो मम स्वाहा उदायुषा स्वायुषो दोषि नागुम्भसेनोत्पर्जन्यसुष्मेण दस्तामुदागम् अनु विश्वावदत्वया विजं धारावदन्यायिव अतिगाहे महिद्विषः इमां लाजा नाववामे समृद्धिकरणान् मम तुभ्यन्तसंवरणां तदग्निरनुमन्यताम् यन्नार्बभ्रौतेऽग्नौ लाजा नाववन्ती दीर्घायुरस्तपतिरेवन्तां ज्ञातयो मम स्वाहा उदायुषा स्वायुषो दोषति नागुंसेनोत्तर्जन्यस्य सुष्मेणो दस्तामतागुम् अनु विश्वावदत्वया वयं धारावदन्यायिव अतिगाहे महिद्विषः इमां लाजा नाववामि समृद्धिकरणान् मम तुभ्यन्तसंवरणां सदग्निरनुमन्यतां यन्नार्बभ्रूतेऽग्नौ लाजा नाववन्ती दीर्घायुरस्तपतिरेदन्तां ज्ञातयो मम स्वाहा उदायुषा स्वायुषो दोषी नागुम्भसेनोत्पर्जन्यस्य सुष्मेणो दत्तामुदागुम् अनु विश्वावदत्वया वयं धारावदन्यायिव अतिगाहे महिद्विषः ॐ भूस्वः ॐ भूस्वः ओं स्वस्वः ॐ भूर्भुवस्वः ऐते नमग्रस्थाः हनुमते नमग्रस्थाः सरस्ते नमग्रस्थाः देवसहितप्रासाभिः ॐ भूः श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गं स्वर्गमन्त्रिपर्यासृणात्तप्रायश्चार्थम् अथो देवादिवैष्णवं होष्ये ऐतेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्तेन मन्यस्व देवसहितप्रसुव ॐ अतो देवाः वन्दनाद विष्णुचक्रमे पृथिव्या सप्तधामभिः स्वाहा इदं विष्णुरुचक्रमे त्रयधानदेवतं समूढमस्य भागं सरे स्वाहा त्रीणि पदाभिचक्रमे विष्णुर्गोपादाभ्यः अतो धर्माणि धारयन् स्वाहा विष्णोः कर्माणि पश्यतेतोः व्रतानि पश्यसि इन्द्रस्येजसखा स्वाहा तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्त सूर्यः दिवि वजक्षुराद्गस्वाहा तद्विप्रासौ पुण्यभोजार्ध्रवागं दत्सविन्दते विष्णोर्जत्परं परगुस्वाहा ॐ भूस्वः ॐ भूस्वः ॐ स्वस्वः ॐ भूर्भुवस्वः ऐते नमग्रस्थाः हनुमते नमग्रस्थाः सरस्ते नमग्रस्थाः देवसहित अप्रासाभिः पुरोक्तेऽङ्गुष्ठायां स्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्माङ्गं कर्मसापटसिद्धत्वं परिष्ठात्तन्त्रं करिष्ये ऐतेन मुनस्व हनुमतेन मुनस्व सरस्तेन मुनस्व देवसहित अप्रसुव यदस्य कर्मणोऽतिरेतं यद्यानूनमहाकरम् अग्निस्व षष्टुद्वासतं कृतो दुःस्वः अग्नेय स्वः अग्नेन्नादाय स्वः अग्नेन्नपदे स्वः प्रजापतये स्वः इन्द्राय स्वः विश्वेभ्यो देवेभ्यः स्वः सर्वाभ्यो देवताभ्यः स्वः सर्वत्रैवादिष्टं सर्वत्रैवाणादिष्टं देवतमुष्मै स्वः अग्नेये सृष्टगते स्वः वास्तुपदे नमः वास्तुपदे स्वः यन्मात्मनोमिन्द्राभूदग्निसत्पुनः जातवेदापचर्षणे स्वः पुनरग्निश्चक्षुरात् पुनरिन्द्र बृहस्पतिः पुनर्मेषाश्वं चक्षात्मुक्षो स्वः इष्टेभ्य स्वः वशरनिष्ठेभ्य स्वः भेषन्दृष्ट्यै स्वः निष्कृत्यै स्वः युराध्यै स्वः देवीभ्य स्वः तनुभ्यः स्वः वृद्ध्यै स्वः समृद्ध्यै स्वः सर्वसमृद्ध्यै स्वः आश्रायतमत्याश्रायतं षट्कृतमत्यनोत्तन्त्यज्ञे अतिरिक्तं कर्मणो यच्छैनं यज्ञः पर्वान् प्रतिनिधि कल्पयन् स्वः स्वस्तन इन्द्रोर्ध्वः स्वस्तनः पूषा अश्ववेदाः स्वस्तनस्तार्क्ष अरिष्टेमि स्वस्तनो बृहस्पति ददात् स्वः यत इन्द्र बीजमुनो दुर्ध्वद्रहोदाः अग्निर्वेदो दृष्ट्याः सुष्टकुद्देवेभ्यः इन्द्राज्ये हविषागतेन स्वाहा।
यथोह शेष धीमे स्वाह समिदस्य तेजोसि तेजोमय देहि स्वाह यमस्य धीमे मृत्योर्मे वायु स्वाह सूर्यस्य धीमे चक्षुर्मे वायु स्वाह सोमस्य धीमे चित्तमे वायु स्वाह वायोर्धीमहे प्राणान्मे पाहि स्वाह ब्रह्मणो धीमे बुद्धिमे पाहि स्वाह सप्तते अग्ने समिद सप्त इफा सप्तर्ष सप्ताम प्रियाणि सप्तहोत्राः सप्तात्वा सप्तयो नीरावरण स्वागतेन स्वाह अग्निर्भुक्तज्ञ स्वाह वेदर्भुक्तज्ञ स्वाह द्योर्भुक्तज्ञ स्वाह पृथ्वीभुक्तज्ञ स्वाह वर्षतो वनस्पति गंधर्व सरस्य भुक्तज्ञ स्वाह अग्निर्जीर्णज्ञ स्वाह वेदजीर्णज्ञ स्वाह द्योर्जीर्णज्ञ स्वाह पृथ्वीजीर्णज्ञ स्वाह वर्षतो वनस्पति गंधर्व सरस्य जीर्णज्ञ स्वाह सप्तते अग्ने समिद सप्त इफा सप्तर्षे सप्ताम प्रियाणि सप्तहोत्राः सप्तधात्वा इन्द्रिय सप्तयो नीरावरण स्वागतेन स्वाह ऐदेनमकस्ताः अनुदेनमकस्ताः सरस्तेनमकस्ताः देवदेवप्रासादीः अग्निस्त्रिपदो वेदस्त्रिपदो देवस्त्रिपदो वीरस्त्रिपदो माद्यास्त्रिपन्तां आप्याजंता मा बहुत मृदा मृदिवंग छतोनोमेरे स्वाह सिद्ध्यंता देव सदृंग सिद्ध्यंता देव सदन भूतिस्मा देलपते सर्वयज्ञ कृतं भवेत् अग्निमारुतयोद्भुतिः आदित्य सोमो नमः भूतिस्मादेलवदेन्त्यं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमारुतयोद्भुतिः आदित्य सोमो नमः त्रियायुषं यमदग्ने कश्यपस्य त्रियायुषं तद्देवानाः त्रियायुषं तन्मयस्य त्रियायुषं दीर्घायित्वाय बलाय सताय सदन्त्यवर्तसे त्रियायुषम् आवोहिष्टामय भूस्थान ऊर्जीदादर महेर्णाय चक्षुरे यावत्सवमारुतस्तस्य भाजे तेनः उषतिरिव मात्रा तस्मारङ्गमावय चक्षुयायुनुधा आवो जनयधादिनः दीर्घायत्वाय बलाय सताय सदन्त्यवर्षेत्रायुषम् आपोष्टामय भोस्तान उदीदादना महेरणा चक्षेयोपसदमरुदस्य भाजे तेन वृष्टिर्मात्र स्मारङ्गमापशिक्षा यन्ता मन्त्रहीनङ्कीयादना युक्तिरन्तभय आदिवान् परिपूर्णन्तास्तमे प्रायश्चित्तान् निश्चयनान् होमकर्मात्मान् वै यान् देशान् निश्चयनां श्रीकृष्णान् स्मरणं परं कायेन वाचा मनसेन्द्रियवाध्यात्मा वा प्रतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ब्रह्मणेन मा समायन् मा पुनःपादाजं सर्पयामि अग्निपुरुषायन् मा पुनःपादाजं सर्पयामि अग्निपुरुषायन् मा अग्निपुरुषायन् मा आज्ञोभार निवेदयामि अग्निम् आदित्यमुपगच्छ सर्वं श्रीभूनिनाथमे श्रीनिवासार्पणमस्तु பக்தர்களே எப்பெருமானின் திருக்கல்யாணத்தில் லாஜஹோமம் அதைத் தொடர்ந்து பூர்ணாகுதி
பின்பு அஞ்சனமிடுதல் என்கிற நிகழ்வும் மங்களகரமாக முடிந்தது. இனி அடுத்த நிகழ்வுக்கு வருகிறோம். திருப்பார்கடலில் எம்பெருமான் அரவணையில் சயனித்துக் கொண்டிருக்கும் போது பூமி தேவி எம்பெருமானிடம் பூலோகத்தில் எந்த ஜீவனிடம் தங்களுக்கு விருப்பம் அதிகம் என்று கேட்டாளாம். பகவான் அனித்தியமான விஷயங்களில் பற்று வைக்காமல் பரமபதம் வேண்டும் என்கிற நோக்கத்தில் யார் பக்தி செய்கிறார்களோ, பாமாலையும் பூமாலையும் சமர்ப்பிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பாகவதோத்தவர்களை நான் விரும்புகிறேன் என்றாராம். அத்தகைய கைங்கரியம் பண்ணுகிற உத்தேசத்தோடு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் திருமகளாக ஆண்டாளாக அவதரித்து வேறொரு மானிடருக்கு நான் வாழ்க்கைப்படேன் என்ற விரதத்தோடு கண்ணனையே மணப்பதாக கலவில் கண்டு அதை தன் தோழிக்கு எடுத்துச் சொன்னதே வாரணமாயிரம் என்று தொடங்கும் பாசுரங்கள். அதை இந்த தேங்காய் உருட்டும் வேளையின் போது பாராயணம் செய்தார்கள். அடுத்த நிகழ்வு மாலா பரிவர்த்தனம் என்கிற மாலை மாற்றுதல். திருமாங்கல்ய தாரணம் ஆன பிறகு முகூர்த்த மாலையை தம்பதிகள் மாற்றிக்கொள்கிறார்கள். இது வைர மாலையோ காசு மாலையோ பொன் மாலையோ அல்ல, புஷ்ப மாலை. வாசனை மிகுந்த அன்றலர்ந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை, தோ மாலை. ஆனிரை மெய்க்க நீபோதி அருமருந்தாவது அறியாய், கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட, பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப, தேனிலினிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாரா என்று பெரியாழ்வார் 10 பாசுரங்களால் கண்ணனை பூச்சுட்டி கொள்ள அழைத்தார். அந்த கண்ணனே நமது திருவேங்கடத்து எம்பெருமான், புஷ்பப்பிரியன். ஆகவேதான் அவன் தோளில் சூடியிருப்பதும் புஷ்ப மாலை. பக்தர்களே, அந்த புஷ்ப மாலையை முதலில் அவரது திருமார்பில் அகலாது வீட்டிருக்கும் ஸ்ரீதேவி தாயாருக்கு சமர்ப்பித்து இதோ இப்போது எம்பெருமானுக்கு மீண்டும் சமர்ப்பித்த பின் ஆண்டாளாக அவதாரம் பண்ணின பூமிதேவி தாயாரிடம் கொண்டு சேர்த்து அவளது திருத்தோள்களில் சாற்றுகிறார். தேவிகளின் மேனி சுகந்தத்தோடு சேர்ந்து எம்பெருமானின் திருத்தோள்களை இப்போது அதே புஷ்ப மாலை அடைய உள்ளது. பக்தர்களே, இந்த மாலைகள் செய்த புஷ்பமாலை செய்த பாக்கியம்தான் என்ன? எம்பெருமானின் திருத்தோளையும் பிராட்டிமார்களின் திருத்தோள்களையும் அலங்கரித்ததல்லவா? ஆகவே அந்த பாக்கியத்தைக் கண்டு நாமும் மெய்சிலிர்த்து போகிறோம். இதை அடுத்து இனி அடுத்த நிகழ்வுக்கு வருகிறோம். இதுவரை தூரத்தில் இருந்தே எம்பெருமானை தரிசித்துக் கொண்டிருந்த தாயார்கள் இருவரையும் எம்பெருமானுக்கு அருகில் கொண்டு சேர்த்து ஸ்ரீபூ சமேத சீனிவாச பெருமாளை சேவிக்கும் பாக்கியத்தை பெறவுள்ளோம். முடிவில் அக்ஷதாரோபண நிகழ்வு நடைபெறவுள்ளது. அர்ச்சகருக்கு பரிவட்ட மரியாதை ஆனதும் மங்கள அட்சதையை எம்பெருமானின் சிரசிலும் தேவிமார்களின் திருமுடியிலும் சேர்க்க உள்ளார். இதைத் தொடர்ந்து கற்பூர மங்களஹாரத்தியுடன் திருக்கல்யாணம் நிறைவுக்கு வரும். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியை நிதியேற்றினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோட்டி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று நாமும் கா பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, கொந்த பெடமரளி நவ்வீனே பெண்ணி கூத்துரு, பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, கொந்த பெடமரளி நவ்வீனே பெண்ணி கூத்துரு. Thank you.
బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు, బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. Govinda.